எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். என் பேர் கணேசராஜா. எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் பக்கத்தில் இங்கே சிதம்பர நகர்னு ஒரு மாநகராட்சியினுடைய 1வது வார்டு. இதில் தான் என் தோட்டம் இருக்குது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பாரம்பரிய விவசாயம், இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து 2 ஏக்கரில் சம்மங்கி பூ சாகுபடி பண்ணியிருக்கோம். அப்புறம் 2-3 ஏக்கரில் வந்து தென்னை இருக்குது, தென்னை கோடியில் வாழை இருக்குது. அப்புறம் வந்து 4 ஏக்கரில் பாரம்பரிய நெல் எப்பவும் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்போம். 12 ஏக்கரில் மாமரங்கள் இருக்குது. 6 ஏக்கரில் நெல்லி மரம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் வீட்டு தேவைக்கு. பசுமாடு, நாட்டு பசுமாடு தான் மெயினாக இருக்குது. 10-40 மாட்டுகள் மேலே இருக்குது நாட்டு பசுமாடு. எல்லாமே ராத்தி மாடு, வடக்கு உள்ள ராத்தி மாடு அதிகமாக இருக்குது. தார்பா இருக்குது, காங்கிரேஜ் இருக்குது, ரெட் சிந்தி இருக்குது, சாயிவால் மாடு, இந்த பசுக்களும் இருக்குது. இதை தற்சார்பு விவசாயமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மாளர் ஐயா, இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாளருடைய வழிகாட்டுகள் படி தான் இந்த விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தோட்டத்தில் வந்து லாரி பேக்கர் அவருடைய கட்டிடக்கலையினுடைய அந்த இதுபடி ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. எல்லோரும் இங்கே வந்து இருந்து பயிற்சி எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஹால் ஒன்று, ஓப்பன் ஹால் இருக்குது. இங்கே வந்து நம்மாளவரையா வந்து இந்த தோட்டத்தில் வந்து சாதாரணமாக இருக்கும்போது இங்கே வந்து அவங்க பசுமை விகடன் மூலமாக ஒரு பயிற்சி வகுப்பு நடந்தது. 3 நாட்கள் நடந்தது. ஒரு நாள் பயோடைனமிக்கை பற்றி அவர் ஊட்டி ரமேஷ் அவர் பண்ணுவார். ஒரு நாள் முழுக்க சொல்லுவார். இன்னொரு நாள் வந்து அடுத்த நாள் வந்து நம்ம பூச்சி செல்வம் அவர்கள் பூச்சியை பற்றி பாடம் எடுப்பார்கள். 3வது நாள் ஐயா வந்து களப்பயிற்சி, தோட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு பச்சை இலையும் சொல்லிக் கொடுப்பார். இந்த இலை இப்படி, இந்த இலை இப்படி, இது என்ன பயன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பச்சை இலையும் காட்டுவார். அப்புறம் விவசாயத்தை இருமடி பாத்தியிலேருந்து எல்லா வாரமும் அவருடைய மக்கள் மொழியில் அருமையாக சொல்லுவார். அவர் சொல்லிக்கிட்டது என்னென்னா, ஒவ்வொரு யூனியன்லேயும், ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு யூனியனில் இந்த மாதிரி இயற்கை வேளாண் பண்ணைகள் அமைக்கப்பட வேண்டும். அந்த பண்ணையினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஒன்றியத்தின் மூலமாக அங்கே இருக்க விவசாயிகள் வந்து அதை கற்றுட்டு போகணும், பாடம் படிச்சுட்டு போகணும், அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும், அதை நம்ம செய்யணுமையா அப்படிம்பார். அதனுடைய ஒரு பகுதி தான் நாங்கள் இந்த விவசாயம். இந்த விவசாயத்துக்கு நான் வர காரணமே பசுமை விகடன் தான். என்னுடைய நண்பர் ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு கிறிஸ்டின்னு சொல்லி, அவர் தான் அந்த பசுமை உடன் புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுத்து இதை படிங்க அப்படின்ட்டு போனார். அப்போ நான் படித்தேன். இப்போ அதில் புளியங்குடி அந்தோணி சாமியை பற்றியும் புளியங்குடி கோமதி நாயகி ஐயாவை பற்றியும் அதில் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் தொடர்பு கொண்டேன். அவங்கக்கிட்ட சில விஷயங்களை கேட்டுக்கிட்டு அதுதான் முதல்ல ஆரம்பகாலம். அதுக்கப்புறம் நம்மாளவரையோட தொடர்பு, அதன் பின்பு தஞ்சாவூர் நம்ம சித்தரையாவோட தொடர்பு, அதுக்கப்புறம் நம்ம சுந்தரராமன் சத்தியமங்கலம் சுந்தரராமன் அவர்களுடைய பழக்கம், அவர் மூலமாக பயோ ஐட்டங்களை எல்லாம் உயிர் உரங்களை எப்படி இது பண்ணணும், அது எப்படி டெவலப் பண்ணணும்னு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாரு. தொல்லுயிரை பற்றி சொல்லிக் கொடுத்தாரு. உயிர் உரங்களை வந்து மக்கின உரங்களில் சேர்த்து, பஞ்சகவியை சேர்த்து, மீனமீனம் சேர்த்து, இதெல்லாம் இருக்கோ அத்தனையும் விரைவி புட்டு மாதிரி வச்சுருந்து அது ரொம்ப ஒரு ரொம்ப பவரான ஒரு உரம். அது ரொம்ப நல்ல உரம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். பாமியன் சார்கிட்டையும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி செங்கல்பட்டில் முகுந்தன் இருக்காங்க, இவங்க கூடலாம் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. முகுந்தன், பாமையன், நம்மாழ்வார், சித்தர், கோபதி நாயகம், அந்தோணிசாமி, சுந்தரராமன், இவங்கெல்லாம் சமகாலத்தில் உள்ள ஆட்கள். ஆனால் நம்மாழ்வார் வந்து எந்த விஷயத்த சொன்னாலும் மனதில் பதித மாதிரி எளிய நடையில் மக்கள் மொழியில் பேசுவார். அது எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் எல்லோரும் ஒரே பயணம்தான், இயற்கையை நோக்கி உள்ள பயணம். இந்த நாடு முழுதும் ரசாயன உரங்களை வந்து அப்புறப்படுத்திட்டு இயற்கை உரங்களை போடணும், மண் மலடாதுலேருந்து தடுக்கணும், யூரியா கொட்டக்கூடாது, அதனால் வந்து பூமி சூடாகுது,
காற்றுலேருந்து கார் விடுத புகை, ஃப்ரிட்ஜில் விடுத அந்த அசுத்த காற்று, அதேமாதிரி ஏசியினுடைய அந்த அந்த இது கழிவுகள், இதை விட இதனுடைய இது வந்து 100% 30% தான். ஆனால் பூமியில் கிட்டத்த ரசாயன உரமும் ரசாயனமும் 70% இந்த பூமியை மாசுபடுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது இது மாசிலிருந்து நம்ம தடுக்கப்படணும்னா முதல்ல யூரியா போடுறது எனக்கு பாட்டணும். எல்லோரும் இயற்கை விவசாயம் பண்ணும்போது பூமி குளிர்ந்துடும், பூமி சூடாகுது, தடுக்கப்படும் அப்படின்னு தான் நம்மளால் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நாம் இங்கே வரக்கூடிய அத்தனை பேரையும் நம்ம சொல்லுவோம். இங்கே நம்ம பசுமாட்டு சாணத்தை வச்சு தான் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பஞ்சகாவியம் எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அதை ஒழுங்காக போடுவோம், மீன் அமிலத்தை தயாரிச்சுக்கிடுவோம், பூச்சி வெரைட்டி தயாரித்து வச்சுக்கிடுவோம், மோர்க்கரைசல் சுந்தராமண்ணையா சொல்லி கொடுத்த மோர்க்கரைசல் அதெல்லாம் அழகாக பண்ணி வச்சுக்கிடுவோம். அதெல்லாம் கலந்து தேவைப்பட்டால் ஸ்ப்ரே பண்ணுவோம். பசுமாட்டு சாணத்தை மக்க வச்சு வயல்களில் போட்டு விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அமிர்த கரைசலை ரெடி பண்ணி விடுவோம், எல்லாம் இருப்போம். அதே மாதிரி நம்ம கேபிகேயில் வந்து நம்முடைய உதயகுமார், டாக்டர் உதயகுமார் அவருடைய நட்பு மிக, அவருடைய விஷயம் மிக மிக முக்கியமானது. இந்த ஈயம் எப்படி தயாரிக்கணும், அமெரிக்காவுக்கு நம்ம ஜப்பான்காரன் கொண்டு வந்த ஈயம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம், அது ஒரு பாட்டில் 600 ரூபா வரைக்கும் போயாச்சு, இப்போ 700 ரூபாய்க்கு விற்கும்னு நினைக்கேன். அது வந்து ஈயத்தை வந்து நாம் எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி அதே அவரே சொல்லி கொடுத்தாரு. அது வெறும் விஷயங்கள், ரொம்ப சாதாரணமான விஷயம். அரிசி கழிஞ்ச தண்ணி 1 லிட்டர்னா 1 லிட்டர் பசும்பால், பச்சைப்பால், இதை கலந்து வச்சுட்டா 3 நாளில் வந்து அதை நிணலில் வைக்கணும். ஒரு டப்பாவில் போட்டு பிளாஸ்டிக் இதில் போட்டு 3 நாள் கழித்து அந்த அதை வெளியே எடுத்து அது மேலே ஆடை மாதிரி படர்ந்துருக்கும், அதை தூர எடுத்து போட்டு அந்த 2 லிட்ரு ரெண்டும் சேர்ந்துருந்துன்னா 2 கிலோ வெல்லம் நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்து வச்சிடணும். அதிலிருந்து 4 நாளில் ஈயம் ரெடி. அதை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி 1 லிட்டர் 20 லிட்டராக பெருக்கிக்கிடலாம். அது அவர் சொல்லி கொடுத்த விஷயம். அவர் எத்தனையோ விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு, அந்த விஷயங்களையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று அவையார் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய தேடிக்கிட்டே இருக்கும். தேடிக்கிட்டு இருக்க விஷயத்தை வாரவங்ககிட்ட சொல்லிக் கொடுக்கும். இங்கே பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இதனால் இது இருந்து நம்மளே சொல்லிக் கொடுத்தது, இந்த பயிற்சியின் மூலம் எல்லோரும் பலனடையணும். நஞ்சில்லாத உணவை நம்ம சந்ததிக்கு கொடுக்கணும், நிறைய மரங்கள் நடப்பட வேணும், விவசாயம் முழுக்கும் இயற்கை விவசாயமாக இருக்கணும், இப்போ இந்த நாடு நல்லாயிருக்கும், மனுஷன் ஆரோக்கியமாக இருப்பான்னு சொல்லி சொன்னார். அவர் சொல்லி கொடுத்த விஷயங்களை அவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு விவசாயிகளுக்கு சொன்னார். என் போன்றவர்கள் அதை அவர் சொன்ன விஷயத்தில் கடைபிடிச்சி அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம்.